இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையாக முதல்ல டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக நாம் வர வேண்டும். நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஜபம், ஜபமும் வேத வாசிப்பும் இரண்டு கண்கள் என்று சொன்னால் மிகை ஆகாது. ஜபமும் வேத வாசிப்பும், ஜபம் பண்ணும்போது நாம் கர்த்தரோடு பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறதா? நம்மளுடைய அந்த எல்லை கோடுகள் எப்படியாக வரையப்பட்டிருக்கிறது? நாம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற கர்த்தர், சபைகளுக்குள்ளே பரிசுத்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே பரிசுத்தம், குடும்பங்களிலே பரிசுத்தம், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே பரிசுத்தம், எதிர்பாலினரோடு நாம் பழகுகிற இடங்களிலே பரிசுத்தம், நம்முடைய பார்வைகளில் பரிசுத்தம், நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடங்கள், நம்ம என்ன ஸ்பீச் கேட்கிறோம், யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுத நாம் இன்று நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இன்று நாம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதையுமே இரண்டாக பிரிக்க வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு பவுண்டரி லைன், தமிழில் வந்து எல்லைக்கோடு, சரியாக பிரிப்பது, இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது ஒரு எல்லை, ஒரு கோடு வரைந்து இரண்டாக பிரிப்போம். கர்த்தர் பிரித்தார் வெளிச்சம் இருள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு உள்ளதாக நாம் கடந்து செல்வோம். நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15 இருக்கிறது. அழைத்து கொண்டு வந்து, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸ்டுவர்ட்ஷிப். இப்போ நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஃபண்டமெண்டல், ஒரு ஃபவுண்டேஷன். ஆண்டவர் இந்த பேரண்ட்ஸுக்கு இந்த காலகட்டங்களிலே நாம் பிறக்க வேண்டும், இந்த காலகட்டங்களிலே நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், இந்த காலகட்டங்களிலே, ஏனென்றால் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். அப்போ நம்ம கையில கொடுத்திருக்கக்கூடிய நேரம், நம்முடைய திறமைகள், அதாவது நம்முடைய திறமைகள் என்று சொல்லுவதை விட கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகள், நம்முடைய செல்வங்கள் என்று சொல்லுவதை விட கர்த்தர் நமக்கு கொடுத்த செல்வங்கள், டைம், ட்ரெஷர் அண்ட் டேலண்ட், மூன்றையும் சரியாக நாம் எல்லைக்கோடிட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் செலவு செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார் சொன்னாருங்கிறத விட கட்டளையிட்டார். தமிழ் வந்து அப்படி ஒரு வார்த்தையை பிரிச்சு பிரிச்சு பார்க்குது பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்ம எழுதி கொடுத்திருக்க பாருங்க. சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸோ அதுல ஒரு பவுண்டரி லைன் போடுறார் கர்த்தர், வந்து ஒரு பவுண்டரி லைன் போடுறார். ஆனா 3:4 சாத்தான் ஒரு பவுண்டரி லைனை வந்து எப்படி உடைக்கிறான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படி பாருங்க, அப்படி ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட். ஸோ ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ
அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆகவே நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டு நாம் இந்த விசுவாச பயணத்திலே தொடர்ந்து பயணிக்க கடைசி வரைக்கும் ஓட கர்த்தர் உதவி செய்யட்டும். ஏனென்றால் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதியானவன் அல்ல. அதாவது கலப்பையில் கை வைத்துட்டோம், முன்வைத்த காலை நாம் பின் வைக்க கூடாது. ஏன்னா பின்மாற்றத்தின் விளைவுகள் வந்து மிக கொடுமையானது. நாம் கர்த்தருக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் எவ்வாறாக பவுண்டரி லைன்ஸ் வரைந்திருக்கிறோம், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற கர்த்தர், சபைகளுக்குள்ளே பரிசுத்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே பரிசுத்தம், குடும்பங்களிலே பரிசுத்தம், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே பரிசுத்தம், எதிர்ப்பாளினரோடு நாம் பழகுகிற இடங்களிலே பரிசுத்தம், நம்முடைய பார்வைகளில் பரிசுத்தம், நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடங்கள், நம்ம என்ன ஸ்பீச் கேட்குறோம், யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுத நாம் இன்று நம்மை நாம் அர்ப்பணிப்போம். முதலாவது ஆதாம், ஃபர்ஸ்ட் ஆடம் ஆதாம் வந்து அங்கே வந்து அப்படியே ஃபெயில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படி நடந்து 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 அதில் பாவத்திலே விழுந்து ஆண்டவருக்கும் மனித குலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பகை வந்தது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாம் எப்படி பார்க்கலாம், லூக்கா நான்காவது அதிகாரம் இதில் பார்த்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் சத்துருவை ஜெயிக்கிறார். எப்பவுமே ஆண்டவருடைய வசனம், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது வந்து உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பேதைகளையே உயிர்ப்பிக்குமா, பேதைகளை ஞானிகளாக மாற்றக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் மாறும், நிச்சயமாக மாறும். அப்போ ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ளாக கடந்து செல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர் வின்மனுகிறார், சத்துருவை மேற்கொள்ளுகிறார். லூக்கா நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் வந்துடும். ஆனால் கர்த்தர் வார்த்தை, கர்த்தருடைய பதில் பாருங்க, நான்காவது வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறதா, நம்மளுடைய அந்த எல்லை கோடுகள் எப்படியாக வரையப்பட்டிருக்கிறது நாம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக பாருங்க, நீர் என்னை பணிந்து கொண்டால், ஏழாவது வசனம், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். ஆறாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா சாத்தானே ஒத்துக்கிறான், இவைகள் எனக்கு உப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால். அப்போ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். தொடர்ச்சியான சோதனைகள் ரெண்டாவது, அடுத்து உடனே பாருங்க மூணாவது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். பனிரெண்டாவது வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே வெற்றி உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் மாதம், அதாவது ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாவது அதிகாரம், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க வாசிச்சு பாருங்க, ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் 45-49 வசனத்திலே அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் இந்த இரண்டாம் மாதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. ஸோ கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆழமான அடித்தளத்திலே நாம் கட்ட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்,
நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். அந்த மலைப்பிரசங்கத்திலே கடைசியில ஏழாவது அதிகாரம், மத்தேயும் ஏழாவது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும்போது இரண்டு அடித்தளங்களை பற்றி பேசுவார். கன்மலையின் மேல் கட்டினவன், புத்தி உள்ளவன் என்ற சிறு வயதிலே பாட்டு ஒன்று ஞாபகம் எனக்கு வருகிறது. ஸோ இரண்டு வாழ்க்கை, ரெண்டு பேருமே ஒன்று போல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க. சேம் செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் லைஃப். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போகிறாங்க, ஆனால் அந்த ஸ்ட்ரக்சுரல் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பட் தி லாஸ்டிங் ஸ்ட்ரக்சுரல் டிஃப்ரென்சஸ் வில் பி ரிவீல்ட் பை த ஸ்ட்ராம்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்வின் அந்த எதிர்நீச்சல் போடும்போது, கர்த்தரோடு நாம் நடக்கும்போது, ஒரு ஒரு சோதனைகளையும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து ஜெயிக்கும் போது கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். ஸோ சத்ருவினுடைய ரெண்டு விஷயத்துல சத்ரு நம்மளை அட்டாக் பண்ணலாங்க. ஒன்று வந்து டிசப்ஷன், இன்னொன்று டைரக்ட் அட்டாக். டைரக்ட் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னா சத்ரு வந்து தந்திரமாக, தந்திரமான வழி, தந்திரமாக நம்முள்ளாக வரலாம், நம் குடும்பங்களுக்குள்ளாக வரலாம், நம்முடைய நண்பர்கள் மூலமாக வரலாம். ஸோ ரெசிஸ்ட் த டெவல் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையாக, முதல்ல டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக நாம் வர வேண்டும். நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஜபம், ஜபமும் வேத வாசிப்பும் இரண்டு கண்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஜபமும் வேத வாசிப்பும், ஜபம் பண்ணும்போது நாம் கர்த்தரோடு பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? கர்த்தர் இன்று கர்த்தருடைய வருகை இருக்குமானால், அல்லது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவேமானால், அல்லது நம்முடைய கடைசி நாள் வந்து விட்டால் கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்று நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம வந்து ஒரு அப்சல்யூட் சப்மிஷனுக்கு அழைக்கிறாருங்க, ஒரு கான்ஸ்டன்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால், செடியோடு இணைந்த வாழ்க்கை இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து ஆண்டவருக்காக கனி கொடுப்பதிலே ஒரு நாளும் குறைவு பட்டு போவதே இல்லை. வயது ஆக ஆக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட அந்த தொடர்ந்து நடக்கும்போது, 10 வருடம், 20, 30, 40, 50, 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்த ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். 70 வருஷம் யோசித்து பாருங்க. காலேப் வந்து 40 வயசு, 40 வருஷம் தொடர்ச்சியாக நடந்தார். காலேப் 40 வயசு, 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நடக்கிறோம், ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அதுதான் கான்ஸ்டன்ட் கனெக்ஷன், கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் த லார்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவனோடு, நம் பரிசுத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அந்த எல்லைக்கோடுகளை சரியாக வரைய கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக இரண்டாவது உதாரணமாக நான் நோவா ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதுதாங்க நமக்கு வேணும், ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை. அப்போ ஆண்டவருடைய கண்களிலே நாம் கிருபை பெற்றோம் என்றால், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, எப்படின்னா அந்த கர்த்தர் நோவாவை பயன்படுத்தி கட்டப்பட்ட பேழையிலே ஜிபிஎஸ்லாம் கிடையாது, ஆண்டவரே அதை இயக்கி இருக்கிறார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே, 7வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவ்வளவுதாங்க. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம், இன்கிரைஸ்ட், உலகத்துல ரெண்டு குரூப் ஜனம் மட்டுமே உண்டு, இன்கிரைஸ்ட், அவுட் ஆஃப் கிரைஸ்ட், லைஃப் அண்ட் டெத். இந்த நோவாவின்
வேளையிலே வந்தவர்கள் அத்தனை பேர்களும் பிழைத்தார்கள். அதுபோல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் போது நிச்சயமாய் பிழைப்போம். அதற்காக தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிஷினரி. ஒரு ஒரு ஆண்டோருடைய பிள்ளையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க அனுப்பப்பட்டவன். எப்படின்னா, நீங்களே அநேகர் வாசிக்கக்கூடிய நிருபங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அநேகர் வந்து நம்மளை வந்து லெட்டர் மாதிரி வாசிக்கிறாங்களாம். நோவாவின் பேழைக்குள் வந்தவர்கள் அத்தனை பேர்களும் பிழைத்தார்கள். அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த அத்தனை பேர்களும் பிழைப்பார்கள். நல்லா கவனிங்க, அந்த நோவாவின் பேழைக்கு உள்ளதாக வாழ்க்கை, வெளியதாக அழிவு. நம்ம வந்து அதுதான் எல்லைக்கோடு, சரியான ஒரு பார்டர். லைஃபுக்குள்ள நாம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக்கப்பட்டோம். அதாவது God created people to have a relationship with him. ஆண்டவர் நம்மை உருவாக்கினதற்கு காரணம் முதலாவதாக நம்மோடு கூட, அதாவது ஐக்கியம் கொள்வதற்காக ஆதாமோடு இறங்கி நடந்த தேவன். முன்னாடி ஒரு மெசேஜ் ஜெயக்குமார் சார் எடுக்கும் போது எடுத்தாங்க, ஆதாம் உருவாக்கப்படும் போது தேவன் மண்ணை தொட்டார் அப்படி சொல்லும்போது தேவன் இறங்கி மண்ணை தொட்டு உருவாக்கினார். ஆதாமே உண்டாகுனா உண்டாகிருக்கலாம், ஆனால் அவ்வளவு அன்புள்ள தேவன், நம்மை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி தந்த தேவன். ஸோ நம்ம எங்க இருக்கோம்? இன் கிரைஸ்ட் நோவாவும் அவனோட பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. 8:23. ஸோ இதனுடைய அடிப்படையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்திலே ஒன்றை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:37 முதல் 39 வரைக்கும், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நீங்க இப்போ ஒரு இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த மெசேஜ் நீங்க எந்த ஊர்ல கேட்டாலும் சரி, நீங்க துபாயில கேட்டாலும் சரி, இந்தியாவில கேட்டாலும் சரி, ரஷ்யால கேட்டாலும் சரி, அமெரிக்கால கேட்டாலும் சரி, ஒரு டவுன் டவுன் டவுனுக்கோ ஒரு சிட்டி சென்டருக்கோ நீங்க போய் பாருங்க, இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து அப்படிதான் இருப்பார்கள், அப்படிதான் இருக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஸோ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு எல்லைக்கோடு வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் வேர்ல்ட் லவ் டு மெர்ஜ் வித் சர்ச். உலகம் ஆண்டவருடைய சபைகளுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உள்ளாக கலந்துவிட துடிக்கிறது. அதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே சத்ருவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சத்ருவனுடைய அந்த கிரியைகளை, சாத்தானுடைய கிரியைகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே சத்ருவை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நாம் நடக்கும்போது நமக்கு அந்த சாரோஸ், வேர்ல்ட்லி சாரோஸ், காட்லி சாரோஸ் அடுத்த பவுண்டரி. முதல் பவுண்டரி நம்ம பார்த்தோம், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஆதாமுடைய வாழ்க்கை, முதலாவது ஆதாம், இரண்டாவது ஆதாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக பார்த்தோம் நோவாவினுடைய வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த உதாரணத்திலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். இன்று உலகம் முழுவதும் ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி, புசித்தலும் குடித்தலும் எங்க போனாலும் சரி, புசித்தலும் குடித்தலும், அடுத்ததாக பெண் கொடுத்தலும் பெண் எடுத்தலும் நடந்து கொண்டே இருக்கிற காலங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் போது இந்த உலக பிரகாரமான கவலைகள், லௌகீக துக்கங்கள் நம்மை மேற்கொள்ளாது. 2 Corinthians 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நல்லா கவனமா இருக்கணும். நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, இத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டுமே, அதற்காக நாம் வருத்தப்படலாம். ஆண்டவரே, இவ்வளவு தேவை இருக்கிறதே கர்த்தாவே, நீர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த தேவன், கர்த்தர் இந்த சிறு காணிக்கையை எங்களால் கொடுக்க உதவி செய்தீங்களப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியத்திற்கு ஜெபிக்கலாம், ஊழியங்களுக்கு செய்யலாம், நாம் ஊழியம் செய்யலாம். இது வந்து காட்லி சாரோஸ். ஸோ உலக பிரகாரமான துக்கங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பானாக. அடுத்ததாக மத்தேயு 6:24 ஒரு பவுண்டரி லைன் வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவராலும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவராகிய கர்த்தருடைய சிந்தை, அவருடைய சித்தம், அவருடைய ஊழியம் வேற, மெட்டீரியலிசம் வேற, உலக பொருள் மெட்டீரியலிசம் வேற. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். நாம் எப்படியாக பவுண்டரி லைன் வரைந்திருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன நினைப்பார் என்று நம் இந்த மெசேஜில் கேட்டோம். நம்மை பார்த்து அற்ப விசுவாசி என்று சொல்லுவாரோ? மத்தேயு 6:30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் சரியாக பவுண்டரி லைன், எல்லை கோடுகளை வரைய கற்றுக்கொள்வோம். இந்த அற்ப விசுவாசிகளே என்ற வேர்ட்ஸ் வந்து எனக்கு எங்கேயோ படித்த ஞாபகம் வந்தது. அப்போ நான் எடுத்து பார்த்தேன், மத்தேயு 14:31 பேதுருவை வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைப்பார், அதற்கு அவர் வா என்றார். கவனிங்க, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கர்த்தரை பார்த்து கொண்டே நடக்கிறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு சூழ்நிலைகள் முதல்ல, 2வது பயந்துட்டான், 3வது அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ஸ்டன்டா கேட்கிறார் பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நாம் கர்த்தரை சந்தேகப்படுகிறோமா? நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? எப்படியாக சாத்ராக் மேஷாக் அபேத்நேக ஒரு பவுண்டரி லைன் வரைவாங்க பாருங்க. நாங்கள் அந்த போஜனத்தை தொடமாட்டோம், அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்ற ஒரு தின் லைன், ஒரு பவுண்டரி லைன் வரைவாங்க. அதுக்காக வந்து உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும், அந்த செய்தியை நம்ம பிரதர் ஜான்சன் பேசும்போது நம்ம கேட்டோம். அழகாக பவுண்டரி லைன் வரைந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். வா என்று அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் இன்னமும் அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவர் சிறு பிள்ளை போல நீ மாற வேண்டும் என்று சொல்லுவார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுவார். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சைல்டு லைக் வெர்சஸ் சைல்டிஷ். நாம் இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருப்பது என்பது வேறு, சிறு பிள்ளையாக மாறுவது என்பது வேறு. சைல்டிஷ் கேரக்டர் நம்மகிட்ட இருக்க வேண்டாங்க. அவைக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோம், சைல்டு லைக் இருக்கலாம். இன்கிரைஸ்ட் நாம் இருக்க வேண்டும், லைஃபுக்குள்ளாக இருக்க வேண்டும். தின் லைன் பார்டர் நாம் வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகளில் உண்மை, இன்டெகிரிட்டி இன் பர்சனல் ஹோலினஸ். நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். யோசேப்பு அந்த பவுண்டரி லைன் வரைவாரு, அழகாக ஆண்டவர் யோசேப்பை நடத்துவார். அவர் வந்து அந்த பவுண்டரி லைன் வரைஞ்சு அந்த எல்லைக்கு தாண்டி போக மாட்டார். இதற்காக அவர் வந்து அனுபவித்த சிறைவாசம் 13 வருடங்கள்
17 வயசுல வந்து யோசேப்பு எகிப்துக்கு அழைத்து செல்லப்படுவார். 30 வயதுல அவர் ஈஜிப்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. 110 வருடங்கள் வாழ்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் எத்தனை ஃபேரோஸ் மாறினாலும் யோசேப்பு மாறவே இல்லை பாருங்க. அது மாதிரி டேனியலும் அப்படிதான், எத்தனை மன்னர்கள் மாறினாலும் டேனியலுடைய பொசிஷன் மாறவே இல்லை. காட் டுக் தம் டு பவர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, நம்மை உத்தமர்கள் என்று எண்ணி அவர் தந்த ஊழியங்கள், நாம் சரியாக எல்லை கோடுகளை வரைய கற்றுக்கொள்வோம். யோசேப்புடைய எல்லை கோடுகள் எப்படின்னா, யோசேப்புடைய அண்ணன்கள்லாம் வரும்போது ஆதியாகமும் 46 அதிகாரத்துல ஒரு சின்னதா ஒரு பவுண்டரி லைன் வரைவா இருப்பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமும் 46 அதிகாரம் 34 வசனம், 33 வாசிக்கிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்திற்கு அருவறுப்பாயிருக்கிறார்கள் என்றான். இது யோசேப்புடைய பவுண்டரி லைன். ஏனென்றால் இவர்கள் அருவறுப்பாக இருந்தாலும், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்பது யோசேப்பின் மூலமாக கர்த்தர் நடத்தின பாதை இது. அப்படி என்றால் அவர்கள் உலகத்தோடு கலவாமல் அந்த இடத்திலே அருவறுப்பானவர்கள் என்று பெயர் எடுத்தாலும் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்க முடியும். அதற்காக யோசேப்பு வரைந்த ஒரு பவுண்டரி, கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார். இன்னும் ஒரு பவுண்டரி நம்ம பார்க்கலாம். லாபான் ஒரு பவுண்டரி வரைவாருங்க. ஆதியாகமும் 31 அதிகாரம் 49 வசனம், அல்லாமலும் அவன் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பெண், நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர், நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. தேவன் யாக்கோபு மிகவும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்றாரு. லாபான் வந்து யாக்கோபுக்கு மாமனார். ஃபாதர் இன்லா அவருடைய சன்னின்லாட்ட சொல்றாரு, என்னுடைய மகளை நீ வந்து பத்திரமா வச்சுக்கோ, அப்படின்னா இல்ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, துயரப்படுத்தாத, அவர்களை இல்லாமல் வேறு ஸ்திரீயை விவாகம் பண்ணாயானால் பண்ணாத, எனக்கும் உனக்கும் நடுநின்று கர்த்தர் கண்காணிக்க கடவர் என்று லாபான் சொல்றாருங்க. நல்ல கவனிங்க, லாபான் வந்து பின்னாடி வர்றது காரணம் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்றுதான் பின்னாடி வருவார். நீங்க 31 அதிகாரம் 30 வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய், தெய்வங்கள் திருடப்படுகின்றன. நல்ல கவனி, தெய்வமல்லாத தெய்வங்கள் திருடப்படுவதில் என்ன இருக்கிறது, பாசிபிள் ரைட். ஸோ அவரே சொல்றாரு, கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களே, நீங்கள் உங்கள் மனைவிகளை எப்படி நடத்துகிறீர்கள்? கேட்டுக்கொண்டிருக்கிற மனைவிகளை, நீங்கள் உங்கள் கணவர்களை எப்படி நடத்துகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீர்கள்? உறவுகளிலே என்ன சிக்கல் இருக்கிறது? உறவு சிக்கல், கர்த்தர் வந்து உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும், மனைவிக்கும் கணவருக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் அப்படின்னு சொல்லி லாபான் போடுறாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கை துணையை எப்படியாக நடத்துகிறோம்? கர்த்தர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நாம் அதில் ஏதாவது குறைபட்டு இருப்போமானால் கர்த்தர் இன்று அதை சரி செய்வாராக. ஒரு பவுண்டரி வரைந்து கொள்ளுங்கள், எது வரைக்கும் பேசலாம். ஏனென்றால் உங்கள் மனைவி உங்கள் கணவர் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம். 100% யாரையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதுதான் வாழ்க்கை. அப்போ உங்களுடைய வார்த்தைகளில ஒரு கட்டுப்பாடு, யாராவது கை நீட்டுறீங்களா? கர்த்தர் கணக்கு கேட்கிறார்.
கவனமா இருங்க. அப்படி இருந்தால் மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் மனைவியும் கர்த்தரும். முப்புரி நூல் அறாது. ஆண்டவரோடு உங்களுடைய பயணம் தொடரட்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவாராக. பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படியாக உங்கள் மனைவியை ட்ரீட் பண்றீங்களோ, மனைவி நீங்கள் எப்படியாக உங்களை கணவரை ட்ரீட் பண்ணுகிறீர்களோ, அப்படியாக உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய கணவனையும் அவர்களுடைய மனைவியையும் ட்ரீட் பண்ணுவார்கள். இதுதான் அந்த சிறு வயதிலேயே அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிள்ளைகள் போகிறதுக்கு பெற்றோர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது அதை அலோவ் பண்ணக்கூடாது. சரியாக பவுண்டரி வரைய வேண்டும். ஒரு வாரி வார்த்தைகள் எல்லை மீறி போகிறதா? கர்த்தருக்குள்ளாக செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவர் ஆவிக்குரிய கனி. கட்டளை ஒரு வார்த்தைகள் மீறி போகும்போது ஒருவர் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உறவுகளிலே உண்மை பவுண்டரி லைன் சரியாக வரைந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவன், பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவன். நம்ம வந்து எங்க அழைச்சிருக்காருன்னு பேதுரு, இது இதே பேதுரு. எந்த பேதுரு? அற்ப விசுவாசியேன்னு ஆண்டவர் அழைத்தார் அல்லவா, அதே பேதுரு வரா இருப்பாரு. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படி பாருங்க, அழகாக நம்மை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:1 நேரம் இருக்கும்போது முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம். நம்மளுடைய மனது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராலே ஆக்கியுப்பைடா இருக்கணும். ஏனென்றால் மத்தேயு 12:43-45 பின்மாற்றத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். எப்படி என்றா வாசிக்கிறேன், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கவனமா இருக்கணும், பின்மாற்றம் வந்து ஒரு நாள்ல வராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா, ஒவ்வொரு நிமிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சம், அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டிக்ளைன் ஆகும். சிம்சோனுடைய வாழ்க்கை 23 ஆண்டுகளாக டிக்ளைன் ஆச்சான். நம்முடைய அன்காட்லி சோல் டைப் நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சித்தம், நம்முடைய எமோஷன், மைண்ட் வில் எமோஷன், அந்த எப்படியாக நம்ம சப்மிட் பண்ணுகிறோமோ, அப்போ இம்ப்யூர் ஸ்பிரிட் வந்து அன்ஆக்கியுபைடு ஏரியாவில் வந்துட்டு ஆக்கியுபை பண்ணிக்குமா? கம்பேக். ஒன்னா போனது 7 கூட்டு வந்தா 8. பின்னிலைமை முன்னிலைமை. ஸோ நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், நம்முடைய வார்த்தைகளிலே பரிசுத்தம். லூஸ் லிப்ஸ் சிங்க் ஷிப்ஸ். இங்கேயோ வாஸ்து ஞாபகம் இருக்கு எனக்கு, லூஸ் லிப்ஸ் அதாவது சரியான உதடுகள் இல்லாவிட்டால் கப்பலையே கவுத்துருமா? கர்த்தர் நம்முடைய எல்லா இடங்களிலும், ஒரு எமில் ஜெபசிங் அண்ணனுடைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது, எங்கள் ஜீவனுடைய எல்லைகள் எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று அவர் அந்த பாடலிலே பாடுவார். எல்லை கோடுகளை சரியாக வரைய கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய பேசுகிற தன்மைகளிலே பொய் நாவு இருக்கிறதா, கபட நாவு இருக்கிறதா, பெருமை பேசக்கூடிய நாவுகள், காசிப், புரணி பேசக்கூடிய நாவுகள், அல்லது நாம் கர்த்தரோடு கூட நடக்கிறோமா, அல்லது இஸ்ரேவேல் ஜனங்கள் மாதிரி புசித்து குடித்து விளையாட எழுந்திருக்கிறோமா? பவுண்டரி சரியாக வரைய கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அந்த
பவுண்டரிஸை வரைய கிருபை செய்வாராக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய பப்ளிக் லைஃபிலும் சரியாக நாம் கிறிஸ்துவுக்கு மகிமையாக நாம் நடந்து கொள்ள உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து சமுதாயத்திலே ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்கிற ஒளியாக திகழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்திற்குள்ளாக அழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் தந்த உக்ரானத்துவம் ஸ்டுவர்ஷிப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்ருவை ஜெயித்த தேவன், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படியாக நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் கிருபைகள் கிடைக்க கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த படகிலே நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உலக பிரகாரமான துக்கங்கள் எங்களை தாழ்த்தி விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்காக நீர் கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவரே காட்லி சாரோஸ், கர்த்தருக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்கு வேணும் சுவாமி. ஆத்மாக்களை குறித்த பாரம், நம்முடைய ஊழியர்களை குறித்த ஒரு ஜெபம், நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் அந்த கிருபைகளை தாரும் சுவாமி. ஆண்டவரே, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு கோனாலும் ஊழியம் செய்யக்கூடாது என்று எங்களை கற்றுக் கொடுத்தீரே சுவாமி. சரியாக பார்டர் வரைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனைவியை பிள்ளைகளை சரியாக நடத்த ஆண்டவரே, இன்டெகிரிட்டி இன் பர்சனல் ஹோலினஸ்ல நாங்கள் வளர ஆண்டவரே உதவி செய்யுங்க சுவாமி. விவசாயத்து எப்படியாக ஒரு பவுண்டரி வரைந்தது போல பரிசுத்தத்திற்கு நாங்கள் பவுண்டரி வரைய உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனே, உங்களுடைய ஒளியை நாங்கள் பிரகாசிக்க எங்களை நீர் பிரகாசித்தல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதுங்க, அன்பு என்று எழுதுங்க சுவாமி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது பின்மாற்றத்திலே இருப்பார்களே என்றால் கர்த்தர் இன்றைக்கு அந்த பின்மாற்றத்தை எல்லாம் மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை ரீஇன்ஸ்டேட் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாக நீர் பேதுருவை தூக்கி எடுத்து ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய ஊழியத்திலே பயன்படுத்தினது போல கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்தின் சேனலாக எங்களை பயன்படுத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.